அகஸ்தீஸ்வரத்தில் நடைபெற்று வரும் பாரதிய ஜனதா பரப்புரை கூட்டத்தில் பங்கேற்பதற்காக திருவனந்தபுரத்திலிருந்து ஹெலிகாப்டரில் கன்னியாகுமரி வந்த மோடியை அண்ணாமலை உள்ளிட்டோர் வரவேற்றனர். இது தொடர்பான விவரங்களுடன் செய்தியாளர் சஜய்குமார் இணைந்திருக்கிறார். சஜய்குமார், இந்த பரப்புரை கூட்டத்தில் வேறு யாரெல்லாம் பங்கேற்றிருக்கிறார்கள், அங்கு பாதுகாப்பு என்ன நிலையில் இருக்கிறது? தமிழகத்தில் ஐந்தாவது முறையாக வரும் பிரதமர் மோடி டெல்லியிலிருந்து திருவனந்தபுரம் விமானத்தாவளத்தில் வந்து அங்கிருந்து தனி ஹெலிகாப்டர் மூலம் தற்போது கன்னியாகுமரி அரசு விருந்தினர் மாளிகை ஹெலிகாப்டர் தளத்தில் இறங்கி அங்கு அவருக்கு முன்னாள் மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன், பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை, எல்முருகன் மத்திய அமைச்சர், அதே போல மாவட்ட ஆட்சியர் ஸ்ரீதர் உள்ளிட்ட பிரமுகர்கள் பூங்கொத்து கொடுத்து வரவேற்படுத்தார். அங்கிருந்து சற்று 2 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள விவேகானந்தா கல்லூரியில் அமைக்கப்பட்டுள்ள அந்த மைதானத்தில் இன்னும் சற்று நேரத்தில் அவர் சென்று அடைய உள்ளது. அங்கு சரத்குமார், அதாவது சமத்துவ மக்கள் கட்சியில் தன் கட்சியை பாஜக இணைத்த சரத்குமார், அவரது மனைவி ராதிகா, அதே போல ஜான் பாண்டியன் உள்ளிட்ட பிரமுகர்களும் அந்த மேடையில் அமர்ந்திருக்கிறார். மேலும் வந்து சமீபத்தில் பாஜகவில் இருந்த விஜய தண்ணி உள்ளிட்டவரும் தற்போது மோடியை வரவேற்க அந்த மேடையில் நின்று கொண்டிருக்கிறார். இன்னும் சற்று நேரத்தில் அதே போல பாதுகாப்பு என்பது மோடி வருகையொட்டி கன்னியாகுமரி சுற்றுலா தலமான கன்னியாகுமரி அனைத்து கடைகளும் மூடப்பட்டு 5 அடுக்கு பாதுகாப்பு ஏற்படுத்தி இருக்கிறது. சுமார் 2000 போலீசார் கன்னியாகுமரி, தூத்துக்குடி, நெல்லை, அதே போல விருதுநகர் போன்ற மாவட்டங்கள் வந்து 2000 போலீசார் வந்து பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்கிறது. இன்னும் இது தற்போது மேடையில் வந்து அடையும் மோடி இன்னும் 1 மணி நேரம் அங்கு அந்த பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டு 12:15 மணிக்கு இங்கிருந்து கேரளாவுக்கு திரும்ப புறப்பட்டு செல்ல உள்ளார். நல்லாட்சி நாயகன் நரேந்திர மோடி, நல்லாட்சி நாயகன் நரேந்திர மோடி, உலக நாடுகளின் ஒப்பற்ற தலைவன் நரேந்திர மோடி, இந்தியாவின் எதிர்காலம் நரேந்திர மோடி, இந்தியாவின் எதிர்காலம் நரேந்திர மோடி, ஏழைகளின் பங்காளன் நரேந்திர மோடி, நலத்திட்டங்களின் நாயகன் நரேந்திர மோடி, பாரத் மாதா கி, பாரத் மாதா கி, வெற்றி 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 வேல். கன்னியாகுமரி வந்திருக்கும் பிரதமர் நரேந்திர மோடி, தமிழக மாநில பாஜக தலைவர் அண்ணாமலை, மத்திய அமைச்சர் என் முருகன் மற்றும் பொன் ராதாகிருஷ்ணன் ஆகியோர் ஹெலிகாப்டரிலிருந்து வந்திறங்கிய மோடியை வரவேற்றிருக்கின்றனர். தமிழகம் வந்துள்ள பிரதமர் மோடி முன்னதாக கேரளாவின் திருவனந்தபுரம் வந்து தற்போது ஹெலிகாப்டர் மூலமாக கன்னியாகுமரி வந்தடைந்திருக்கிறார். அங்கிருந்து சாலை மார்க்கமாக பொதுக்கூட்டம், பரப்புரை கூட்டம் நடைபெறக்கூடிய அந்த இடத்திற்கு அவர் வரவிருக்கிறார். அங்கு வந்திருக்கும் பிரதமர் மோடியை இங்கு வரவேற்று மேடையில் இருப்பவர்கள் பேசி வரக்கூடிய அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். பிரதமர் மோடி செல்லும் வழிநெடுகிலும் பாரதிய ஜனதா தொண்டர்கள் குவிந்திருக்கிறார்கள். இதற்காக கன்னியாகுமரி சுற்றிலும் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. அகஸ்தீஸ்வரம் பாஜக பரப்புரை கூட்டத்தில் கலந்து கொண்டு பிரதமர் நரேந்திர மோடி உரையாற்றவிருக்கிறார். இதில் கூட்டணி கட்சி தலைவர்களும் பங்கேற்றிருக்கிறார்கள். திருவனந்தபுரத்திலிருந்து ஹெலிகாப்டர் வழியாக வந்திறங்கிய பிரதமர் நரேந்திர மோடியை தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை, மத்திய அமைச்சர்கள் எல் முருகன் மற்றும் பொன் ராதாகிருஷ்ணன் ஆகியோர் வரவேற்றிருக்கின்றனர். அங்கு நடைபெற்று வரும் பரப்புரை கூட்டத்தின் நேரடி காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மேடைக்கு பிரதமர் நரேந்திர மோடி வந்திருக்கிறார். அந்த காட்சிகளையும் பார்க்கிறோம். ஜெய் ஸ்ரீராம். மோடி பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை வருக வரவேற்று கன்னியாகுமரி பாராளுமன்றத்தினுடைய முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் நலத்திட்டங்களுக்காகவே தன்னை அர்ப்பணித்து தொகுதி முழுக்கும் நலத்திட்டம் கோடிக்கணக்கான ரூபாய்களை தன்னுடைய பாராளுமன்ற தொகுதிக்கு கொண்டு வந்து தொகுதியை வளப்படுத்திய மரியாதைக்குரிய திரு பொன் ராதாகிருஷ்ணன் XMP அவர்கள் தற்பொழுது வாழ்த்துறை வழங்குவார். பாரத் மாதா கி. பாரத திருநாட்டினுடைய பாதமாக விளங்குகின்ற கன்னியாகுமரி தவபூமியிலே சுவாமி விவேகானந்தருடைய இந்த தவபூமியிலே தாழக் கிடப்பாரை தற்காப்பதே தர்மம் என்கின்ற முழக்கத்தை வைத்து தர்மத்தை காத்த அவதார புருஷர் ஐயா வைகுண்டர் அவர்களுடைய இந்த தவபூமியிலே நாராயண குரு சுவாமி அவர்களுடைய இந்த தவபூமியிலே இந்த மாவட்டத்தினுடைய வளர்ச்சி மட்டுமல்லாமல் ஒட்டுமொத்த தமிழகத்தினுடைய வளர்ச்சி மட்டுமல்லாமல் ஒட்டுமொத்த உலகத்தினுடைய வளர்ச்சிக்காகவும் தன்னை அர்ப்பணித்து தன் வாழ்வையே வேள்வி ஆகி இருக்கக்கூடிய நம்முடைய பிரதமர் மரியாதைக்குரிய நரேந்திர மோடிஜி அவர்களுடைய இந்த வருகை கன்னியாகுமரி மாவட்ட மக்களுக்கு கிடைத்த ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம். மாவட்ட மக்களுடைய சார்பிலே வணக்கத்திற்குரிய பிரதமர் மோடிஜி அவர்களை. அகஸ்தீஸ்வரத்தில் நடைபெறும் பாஜக பரப்புரை கூட்டத்தில் தற்போது நேரடி காட்சிகளை பார்த்து வருகிறோம்.